5000 நோய்களை குணப்படுத்தும் அதிசய புல்லுருவி. முடவாட்டுக்கால் சூப் செய்வது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த முடவாட்டுக்கால் வந்து நல்லா மேல் தோலை வந்து செதுக்கிட்டு அதை வந்து நசுக்குங்க. நசுக்கிட்டே பாருங்கள். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நல்லா, அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி இருக்கு இல்லைங்களா, தக்காளி அதோட சேர்த்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கணும். நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த சூப் பார்த்திங்கன்னா 5000 நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சூப் குடித்தவங்களாம் டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு 1 hour கை கால் வலிலாம் இல்லை, கால் வலிலாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தது இந்த சூப் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப். இந்த முடவாட்டுக்கால் இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு காலங்காலமாக, பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க, நல்லா பொன் மருவெல்லாம் வதங்க விடுங்க. வதங்க உடனே அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் இது ரொம்ப இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. மஞ்சத்தூள் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரிய வகை மூலிகை உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. அவ்வளோதான். இதனுடைய செய்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்படி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வதங்க விடணும். வதங்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த முடவாட்டுக்காலை வந்து கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கோம். அந்த தோல் எடுக்கப்பட்ட முடவாட்டுக்கால் இது தோல் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கோம். அதை அதோட ஆட் பண்ணிவிடுங்க. அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோம்னா முடிஞ்சிது. இப்போ தண்ணியை நல்லா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து கொதிக்க வேண்டியது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 3 பங்கு தண்ணி வந்து 1 பங்காக மாறுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வியாதிகளுக்குமே மருந்தாக இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. அப்படின்னா கை கால் வலி, பிபிக்கு ரொம்ப முக்கியமான மருந்துன்றாங்க, பிபி கண்ட்ரோல் ஆகுன்றாங்க, ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும், சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இது. இதெல்லாம் வந்து வாரத்தில் 1 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதியே இருக்காது. வந்து முடக்குவாதத்தை அகற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிவகை மருந்து முடக்குவாதம். இது பேரே முடவாட்டுக்கால். அதை முடவனுடைய கால்களை கூட ஆட வைக்கின்ற சக்தி இருக்குது இந்த சூப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.